வணக்கம், ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப் சேனலை பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக உருளைக்கிழங்கை வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு நல்ல கட்டிகளே இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நம்ம அதை மேஷ் பண்ணாதான் நம்ம உருட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த அப்படி நல்லா ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் கட்டிகள் இல்லாமல் நல்லா அழகாக அதை நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிக்கிடுறேன். இப்போ இதில் நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், மிளகு சீரகம் பொடிச்சது எடுத்து வச்சுருக்கிறேன், அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வருங்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் வந்து 4 ஸ்பூன் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வந்து நல்லா வீட்டிலையே பொடிச்சு வச்சுருக்கிறேன், அது 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா உரப்பாக இருக்கிறதுக்காக, நல்லா உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் வந்து தனியாக வெறும் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நல்லா பிசையணும், ஒரு அங்கங்கேயும் இல்லாமல் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிடணும். நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். நல்லா எந்த இடத்துலையும் மிளகாத்தூள் தனியாக தெரியாத மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து இந்த பதம் வந்து எப்படி இருக்கணும்னா கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக, சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தானே இருக்கும். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை நான் கவுண்டர் டாப்லேயே உருட்டி எடுத்துகிற போகிறேன். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் உருட்டுறதுனால கொஞ்சம் உருட்ட கஷ்டப்படுறேன். இல்லைனா ரொம்ப ஈஸியாக ஸ்டெயின் பண்ணவே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக ரெண்டு கை வச்சு நம்ம உருட்டணும்னா நல்லா ஃபாஸ்ட்டாக கடகடன்னு செஞ்சு எடுத்து வச்சுட்டு போயிடலாம். மிஞ்சி போனால் இது பண்ணி முடிக்க நம்மளுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். இது மாதிரி நீளமாக உருட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதளவுக்கு நம்ம நீளமாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சைஸ் வந்து நம்ம இஷ்டத்தை பொறுத்து தான். இதை மாதிரி எல்லாத்தையும் நீள நீளமாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் எள்ளில் அதை மேலே அப்படி கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம அதை பொறிச்சு எடுக்க போகிறோம். இது வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறக்கு வந்து நம்மளுக்கு வீட்டில் உள்ள பொருட்களே போதும், எந்த பொருளும் வெளியே வாங்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்கும், கார்ன்ஃப்ளவர் இருக்கும், அரிசி மாவு இருக்கும், மிளகாத்தூள் இருக்கும், மிளகு சீரகத்தூளும் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த 5 பொருளை வச்சு நம்ம ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இல்லை கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட, திடீர்னு ஒன்றும் இல்லைன்னா கூட நம்ம இதை 5 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். காஃபி கூட இது சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டேன். இப்போ இதை வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெள்ளை எள்ளில் லேசாக அப்படியே ரோல் பண்ணி அழகாக அந்த எள் வந்து அப்படியே அழகாக இதில் ஒட்டிடும். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக தானே இருக்குது, அதனால் அழகாக எள் வந்து அழகாக மேலே கோட்டாயிரும். இதை மாதிரி எல்லாத்தையும் எள்ளில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கிடுறேன். மொத்தத்தையும் எள்ளில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான்.
எள்ளு எப்படி அழகாக மேலே ஒட்டிடுது பார்த்தீங்களா, லேசாக உருட்டினாவே போதும் அழகாக எள்ளு மேலே அழகாக ஃபுல்லாக கோட்டாயிரும். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒன்று நீளமாக ஒன்று கட்டையாக இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. நம்ம பண்ணுறது கண்ணுக்கும் பார்க்குறக்கும் அழகாக தெரியணும், சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒரே சைஸில் நம்ம அதை உருட்டி எடுத்துக்கிடணும். குட்டையும் நெட்டையுமாக உருட்டாமல் எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இதை மாதிரி மீதி இருக்க மாவையும் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன்னா எள்ளு கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா எல்லா இடத்துலையும் எள்ளு அழகாக ஒட்டிக்கிறதுல அதனால் எள்ளு ஜாஸ்தி தேவைப்படும் கொஞ்சம். இப்போ நான் தனியாக ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். இப்போ இதை பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். நம்ம போடும்போது கொஞ்சம் அப்படியே மடங்கி கொஞ்சம் இதாக வளைஞ்சி நெளியதில்ல அதை மாதிரி இருக்கும். நம்ம பொறித்த பிறகு பாருங்கள் அழகாக ஸ்டிக்கு மாதிரி அப்படியே நிற்கும். ஒரு வாட்டி எவ்வளோ இந்த எண்ணெயில் எவ்வளோ கொள்ளுதோ அதளவுக்கு நாலோ அஞ்சோ போட்டு நம்ம பொறிச்சு பொன்னிறமாக ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை, லேசாக லைட்டான கலர் வந்தால் போதும். கொஞ்சம் எல்லோஷாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். நம்ம திருப்பி போட்டு மாற்றி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நல்லா ஃப்ளேமை நம்ம கூட்டி வச்சே பொறிக்கலாம். ஏன்னா இது வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. மேலே கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டான பதம், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக முறுமுறுன்னு வந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. பாருங்கள் இந்த கலரில் எடுத்துடணும். இது காஃபி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். காஃபிக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ், அதுவும் இந்த மழை நேரத்தில். இப்போ மழை பெஞ்சிட்ருக்குல இந்த டைமில் நீங்கள் இது ஈவினிங் டைமில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்தையும் பொறிச்சிட்டேன் பாருங்கள். இவ்வளோ அழகாக ஒரே மாதிரி எல்லாம் ஒரே அளவில் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு ரெண்டாக உடச்சி காட்டுறேன் பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக, உள்ளே பாருங்கள் சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இதை டேஸ்ட் பண்ணும்போது க்ரன்ச்சியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் கையில் எடுத்து அப்படியே ஸ்டிக் மாதிரி நிற்குது பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க வீடியோ முடிய போகுது. பாய்.